வில்லுப்பாட்டில் ஒரு அனுபவம். ஆஹா, 1970 ஆகம சில்ப சதஸ் என்று நினைக்கின்றேன். அப்பா வந்து நிறைய வித்வான்களோட போயிருக்கா. ஆஹா, அப்படி போயிருக்கும் போது வில்லுப்பாட்டு பிரமாதமா எல்லா மக்களும் காஞ்சி நகரத்து மக்கள் எல்லாரும் அனுபவிச்சு கேட்கிறான். பலே அனுபவிச்சு கேட்ட உடனே அப்பா அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் எல்லா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா இந்த அனுபவம் எல்லா வாட்ஸ்அப்லயும் வந்துருச்சு. ஓஹோ, அப்படி ஒரு அற்புதமான அனுகிரகம் பெற்ற ஒரு அனுபவம் இது. பலே என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா வந்து காமாட்சி கிட்ட பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் இப்ப பாடுவேன். வில்லிசை பாடல் அது, கண்டிப்பா பாடுவேன். அது என்ன பாட்டுங்கறத நான் சம்பவத்தை அனுபவத்துக்கு அப்புறம் சொல்றேன். அப்பா என்ன எழுதியிருக்காங்கன்னா, காமாட்சி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு உனக்கு கொண்டு வருவார். பட்டு கடைக்காரர் பட்டு கொண்டு வருவார். ஆமா, பாட்டு கடைக்காரர்னு சொல்லக்கூடாது, பாட்டு கவிக்காரர் பாட்டு கொண்டுருவார். ஆஹா, அல்வாக்காரர் அல்வா கொண்டுருவார், நகைக்காரர் நகை கொண்டுருவார். பலே ஏழை கவிஞன் அம்மா, என்னிடம் என்ன இருக்கும், ஆனால் 1 கோடி கோடியாக இருக்கிறது காமாட்சி தாயே. ஓஹோ, என்ன தெரியுமா? என்ன? நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாயையோ. உன்னை தவிர நான் யாரிடம் சொல்ல முடியும்? நீ மட்டும்தானே எனக்கு தாய். அடுத்தவரிடம் கவலையை சொன்னால் நடித்து விட்டு சென்று விடுவான். எல்லோரும் அப்படி அல்ல, சில பேர் நடித்து விட்டு சென்று விடுவார்கள், சில பேர் அழுவார்கள், சில பேர் அழுவது போல் இருப்பார்கள். ஆனால் தாயே, உன்னிடம் மட்டும்தானே என்னுடைய ஆனந்த கண்ணீரும் அழுகை கண்ணீரும் கொட்டி சொல்ல முடியும். நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாயே, உனக்கு அர்ப்பணமாக நான் இதை தருகிறேன். நான் ஒரு ஏழை கவிஞன், என்னிடம் வேறு ஏதும் இல்லை, வைக்கிறேன் காவலை என்று எழுதி வைக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எத்தனை நாளாக பத்மாசனத்திலே அமர்ந்து கால்கள் வலிக்க கடுத்து அமர்ந்திருப்பாய் காமாட்சி, கொஞ்சம் இந்த இடது காலை நீ நீக்கி இடது கால் பெருவிரலால் கவலை என்று நான் எழுதி வைப்பேன் அல்லவா, அந்த கவலையில் வானாவை உன் இடது பெருவிரலால் அழித்து விடுத்தாயே, பிறகு படித்து பார்ப்பேன் கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய் காமாட்சி. அப்பா இது பாடியிருக்கா, ஆகம சில்பசர் வில்லுப்பாட்டில் பாடியிருக்கா. எல்லாரும் கோஷ்டியா சேர்ந்து நல்லா அந்த நாளில் யார் யார் பாடின்னு இருந்தாங்களோ அவள்லாம் கூட சேர்ந்து பாடியிருக்கான். பெரியவா தூரம் இருந்து வழக்கம் போல எத்தனையோ வில்லுப்பாட்டு, பல 100 வில்லுப்பாட்டு நாங்களே பார்த்துருக்குறோம், பெரியவா கேட்டு நாங்களே பார்த்துருக்குறோம். இதை விட அனுகிரகம் எனக்கு என்ன வேணும்? வேற எந்த விஷயமே வேண்டாம் எனக்கு, அது ஒன்று போதும். அதுதான் இந்த மேடை கிடைச்ச பயன் பலன். இன்னொன்று, அப்படி பாடின உடனே மறுநாள் நல்லா நீங்கள் அருமையாக உணர்ச்சி மயமாக கேட்டீங்க, அப்பா பாடியாச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு, எல்லாரும் அவாவா போயாச்சு. மறுநாள் காலையில் எப்போவுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி தரிசனம் வீட்டுக்கு போவோம். பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது அவர் எப்படி ஆரம்பிச்சா இருப்பாருங்க, அப்பாட்ட, சுப்பு காமாட்சி வானாவை அழிச்சுட்டாடா. பலே பலே சுப்பு, ஆஹா, காமாட்சி வானாவை அழிச்சுட்டாடா. அன்றைக்கு அழிச்சதுதான், இன்றைக்கும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல பெயரோடு, நல்ல கலையோடு, நல்ல குடும்பத்தோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல சகோதர சகோதரிகளோடு, நல்ல மக்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நீ எத்தனை நல்ல வேணும் இதில் நாங்கள் கோடி. இந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, வானாவை அழிச்சுட்டானான்னு சொன்னோடனே அப்பா சொன்னாலாம், பெரியவா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த கவலை நீங்கணும், அது ஒன்று தான் எனக்கு ஆசை. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த கவலையை நீக்கணும்னு சொன்னோடனே அப்படி சந்தோஷமாக ஆசை வச்சு அப்பா அவர் சொன்னது தாங்க அது. அப்பா அவரை அப்பாவை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. சுப்பு, ஓ வில்லப்பா தான் இன்னைக்கு என்ன தெரியுமா தெரியறது, என்ன, ராமேஸ்வரத்தில் ராமனை பார்க்குற மாதிரி இருக்குப்பா. பலே பலே, அதுவும் பிரமாதமா உடுக்கு வாசின்னு இருக்கே, அந்த உடுக்கு பார்த்தா என்ன தெரியுது, காசியில சிவனை பார்த்த மாதிரி இருக்குப்பா. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தந்தாம்பா ரேஷனல் இன்டகிரேஷனே கையில வச்சுட்டு இப்படி பிரமாதமா உலகளாவிய முறையில வந்துட்டு இருக்கியே. பலே பலே, இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணு தெரியுமோ, மனுஷாள்னா ஒண்ணு காசிக்கு போயிருக்கணும், ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கணும், அல்லது ரெண்டுக்கும் போயிருக்கணும், ரெண்டும் உன் நிகழ்ச்சியை கேட்டாலே நடக்குதப்பா. போராதுங்களா, இப்பேற்பட்ட அனுபவத்துல அப்பா அந்த பாடல் கருத்து இருக்கு இல்லையா, அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். ஆனாலும்
மகள் பாடுவதை விட ஒரு வீட்டுக்கு மருமகன் பாடுவது தான் மாமா மேலிருந்து நிறைய ஆசீர்வாதம் பொழிவார். 30 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கார். அதுக்கு அர்த்தம் 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு அர்த்தம். இதுதானே எங்களுடைய அனுபவம், எங்களின் தரிசனம், எங்களின் அனுபவம். அதை பதிவு செய்வதுதானே இந்த பதிவு. காஞ்சிகாமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா. காஞ்சிகமாட்சி சரணமம்மா, உலக நாடுகள் சொல்லிடுச்சு, 101 சங்கர பக்தர். அதனால தான் சங்கர நேத்ராலயான்னு எழுதினார். காலடி முதல் காஞ்சி வரை என்ற வில்லிசையை நடத்தும் போது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ஓஹோ, என்னன்னா, என்ன அவர் இப்ப நம்ம இந்த ஏஜ்ல பாக்குறோம் இல்லையா, ரொம்ப முன்னாடி வளர்ந்து வரும்போது, அதாவது அவர் சங்கரநேத்ராலயம் ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்துல நம்மளோட மகா பெரியவாளுடைய மடத்தோடு ரொம்ப தொடர்பு. எதை ஆரம்பிக்கிறதுனாலும் பெரியவா ஆக்ஞை இல்லாமல் செய்ய மாட்டார், பெரியவாளோட அன்பு இல்லாமல் செய்ய மாட்டார், பெரியவாளுடைய ஆசி இல்லாமல் செய்ய மாட்டார், அங்கே போய் பார்க்காம செய்ய மாட்டார், பிரசாதம் வாங்காமல் செய்ய மாட்டார். அப்படி ஒரு பக்திங்க, பிடிவாதமான பக்தி, அப்படி ஒரு பக்தி அவருக்கு. ஏன்னா நாங்கள் அவர் பேசி அப்படியே பல நேரங்கள் நாங்கள் அவற்றை உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம்.
நம்ம யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேளுங்க, பொறுமையா கேளுங்க. என்ன? அதாவது பெரியவாளுக்கு கண் புரை அறுவை சிகிச்சை நடக்கிற சமயம் வந்தது. அப்போ அவருடைய கண்களை யாராவது தொட முடியுமா? யோசிங்க, முடியுமா? தூர நின்று பார்த்தாலே நம்மளால பவர் தாங்காது. ஆனால் அவருடைய கண்களை தொட்டு அறுவை சிகிச்சை செய்யும் பாக்கியம் பெற்ற உத்தமர் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர், டாக்டர் பத்ரிநாத். வலே வலே வலே, எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க. நம்ம தொட்டு விட முன்ன பெரியவா வரும் இப்படி எப்படின்ட்டே போகும் இல்லையா? நம்ம யாருமே கிட்ட நெருங்க முடியாத. ஆனால் அவருக்கு பாருங்க, தொட்டு மருந்து கொடுத்து எவ்வளோ விஷயம் செஞ்சு அதனால கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார். அந்த கருணை கண்களை தொட்டு தெளிவாய் ஆக்கிய புண்ணியம் அவருக்கே. ஆனால் முதல் முறை அறுவை சிகிச்சை நடந்த அனுபவத்தை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்கிறார். அவர் வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பார்க்கிறவர், பெரியவர் அப்படிங்கறது இவருக்கு நல்லா தெரியும், தெரியாதது இல்ல. ஆனாலும் மருத்துவத்தை அவருக்கு சொல்ல தோணல. ஓ, அங்கதான் விஷயமே. மருத்துவத்தை முதல்ல சொல்ல தோணல. முதல் முறை அறுவை சிகிச்சை பெரியவாளுக்கு டாக்டர் பக்திநாத் கைப்பட செய்கிறார். சரி, இவருடைய கரங்கள் செய்த பாக்கியம், அவர்கள் கண்களை பார்த்து செய்யக்கூடிய அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய அனுகிரகம் அது. அது அவருக்கு கிடைச்சிருக்கு, பண்ணிட்டாரு. பெரியவா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல. அவர் நம்ம சும்மா பண்ணாலும் நம்ம கையெழுத்து தலையில வைக்கிறவர், அவ்வளோ பக்தி அவருக்கு, அப்பேற்பட்ட பாசம். பெரியவா ஆச்சாரம் அனுஷ்டானம் அதையெல்லாம் தள்ள முடியாதவர் இல்லையா? கண்ணில் ஜலம் பட்டுடுச்சு, அதனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷனும் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. திரும்ப ரொம்ப அந்த நிலைமை முத்தி போனதுக்கு அப்புறம் டாக்டர் பயந்து பயந்து ரெண்டாவது முறை அறுவை சிகிச்சை செஞ்சிட்டார். இந்த முறையும் சொல்லல, செஞ்சிட்டு வந்துட்டார். சொல்ல தோணல அவருக்கு. ஆனா மறுநாள் காலையில 4 மணிக்கு அந்த நாளைக்கு கிரகணம் போலுக்கு, சோ அந்த நாளைக்கு அந்த குளிச்சிருவாரோ அப்படின்னு பயந்து செஞ்சவர், காலையில நம்ம முதல் நாள் காலையில அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு சென்னைக்கு வந்தவர், சென்னையில தான் பண்ணாங்களா தெரியல, அந்த விஷயம் மட்டும் அவர் சொல்லல எங்கள்கிட்ட. பண்ணவர் மறுநாள் காலையில காஞ்சிபுரத்துக்கு ஓடுறார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க, எதை சொல்றதுக்கு அதைத்தான் நீங்க பார்க்கணும். கார் வருகிற ஜோறு பாருங்க, கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க, காமகோடி மடம் நோக்கி கண்மறுத்து பத்ரிநாத், கார் வருகிற ஜோறு பாருங்க. வேகமாக காரு ஓடுது, பத்ரிநாத் மனசு பட படன்னு அடிக்குது. வேகமாக காரு ஓடுது, பத்ரிநாத் மனசு பட படன்னு அடிக்குது. விவேகமாக ஒரு சிந்தனை விருவதுன்னு சொல்ல துடிச்சு, கார் வருகிற ஜோறு பாருங்க, கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க. மடத்து வாசல் வந்து நின்னது, மருத்துவர் மனம் விரைந்து சென்றது. உத்தரவு உத்தமரம் பத்ரிநாத் உள்ளே போக, கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க. தரிசனமே ஜெய ஜெயசங்கர, தரிசனமே ஜெய ஜெயசங்கர. அவர் மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரம் போனதுக்கு தான் நாங்க பாட்டு போட்டோம். அப்ப காஞ்சிபுரம் வந்துட்டாருங்கிறது எப்படி சொல்றோம்? தரிசனமே ஜெய ஜெயசங்கரா, அங்க வந்துட்டாரு. ஏன் இதை நான் ஒரு மகிழ்ச்சியா பண்ண, அவர் நல்லா இருக்காரு, அந்த சந்தோஷம் தான் நாங்க நல்லா பாடுறோம். உடனே முடிய கொலையில பெருமாளோட பெரியவாளோட தரிசனம் கிடைக்கணும்னு முதல்ல ஓடி போய் மூச்சரைக்க, அப்படி இப்படின்னு பேசவே மாட்டார் அவர் பத்ரிநாத் எப்பவுமே. அப்படி அப்படின்னு கும்பிட்டுட்டு நிற்கும் போது, என்ன பத்ரி, அவரோட வார்த்தையிலேயே சொல்றேன், இல்லைனா இதை பார்க்க மாட்டேன். போன முறை மாதிரி நான் குளிச்சிடுவேன்னு நினைச்சியோ, ஜலத்து கொட்டிப்பேன்னு நினைச்சியோ, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு நினைச்சியோ, பண்ண மாட்டேன். பெரியவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் கிரகணத்துக்காக ஸ்நானம் பண்ணிட்டா கண்ணுக்கு மீண்டும் ப்ராப்ளம் வந்துடுமே, ஸ்நானம் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பெரியவா கிட்ட ஓடி வந்தேன்.
அப்படின்னு சொன்ன உடனே, கிரகணம் கழிந்ததும் ஸ்நானம் சாத்திரம் பண்ணணும்னு சொல்லுது, ஆனால் நான் செய்யலை, மந்திர ஸ்நானம் பண்ணிக்கிட்டேன். இந்த முறை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் பத்ரி. ஏன் தெரியுமா? ஏன்? இப்போ அவர் சொன்ன விஷயம்தான் டாப் ஸ்டார். ஆஹா, இந்த வாட்டி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் பத்ரி. ஏன் தெரியுமோ? நேக்கோ லோகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ரெண்டாவது பாருங்க, நோக்கும் நல்ல பேர் வரணுமோ இல்லையோ, நோக்கும் நல்ல பேர் வரணும் இல்லையோ. அடி பத்ரி, நீ பட்டிங் டாக்டர், அந்த வேர்டு போட்டிருக்காரு பாருங்க, நீ ஒரு பட்டிங் டாக்டர், நோக்கும் நல்ல பேர் வரணுமோ இல்லையோ. நான் இருக்கே அப்படின்னு அவர் சொன்னதான் இன்றைக்கும் அவரும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கார். இவரும் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்கும். ஆனால் சங்கரனே தலையா பத்ரிநாத்துக்கு நம்ம போகிற கண்ணெல்லாம் அவர் கண்ணு தாங்க. எத்தனை ஒரு பக்குவம், எத்தனை ஒரு புண்ணியம், இந்த ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க. வாழ்க்கையில் வந்து யாருக்கும் வந்து தொட்டு செய்கிற அனுபவம் நான் படிக்கும் போதெல்லாம், அண்ணா பத்ரிநாத் அண்ணா சொல்லும் போதெல்லாம், இன்னைக்கு யாரும் அவர் அவருடைய சிந்தனையாளர்களோ உறவினர்கள் யாரும் வரல, நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஏன்? நான் எது சத்தியம்னா ஆளவரை வச்சுட்டு சொல்றது இல்லை. இதுதான் சத்தியம். நாலு பேர் கேட்கணும், நாலு பேர் நீங்கள் உணரணும், நாலு பேர் நாங்கள் உணரணும், எல்லாருமா சேர்ந்து மக்களுக்கு சொல்லணும் தான் இந்த அமைப்பு நம்ம இதை செஞ்சிருக்கோம். பேர்பட்ட பத்ரிநாத், அவ்வளவு பாக்கியம் செய்த பத்ரிநாத், தற்போது சற்று உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். எல்லாருமா சேர்ந்து ஜெய ஜெயசங்கர கோஷம் பாடி அந்த கோஷத்தோட அனுபவத்துல அவர் திரும்ப உடம்பு நல்லாயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை விட பக்தர்களின் தரிசன அனுபவம் வேற என்ன இருக்க முடியும்? நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்லுவோம். ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.